அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மரவள்ளி கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். வீட்டில் எப்போவுமே உருளைக்கிழங்குல வறுவல் செஞ்சுருப்பீங்க, ஒரு டைமு மரவள்ளி கிழங்குல வறுவல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். அரை கிலோ அளவு மரவள்ளி கிழங்க நல்லா தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதை குக்கரில் சேர்த்து வேக வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். எல்லா பீசஸையும் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு 100 ml மாத்திரம் தண்ணி சேருங்க. அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மரவள்ளி கிழங்குக்கு தேவையான அளவு மாத்திரம் உப்பு இதில் கல்லுப்பு நான் இதில் சேர்க்குறேன். குக்கரை மூடிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 இல்லைனா 3 விசில் விடுங்க. கிழங்கு நல்லா வெந்துடும். கிழங்கு இந்த அளவுக்கு வெந்தால் போதும், ரொம்ப அதிகமாக குழைவாக வேகக்கூடாது. இப்போ இந்த கிழங்குல பார்த்திங்கன்னா மிடில் ஒரு நார் மாதிரி இருக்கும், அதை வேர் தான், கிழங்கில் இருக்கிற வேர். அதை மாத்திரம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வறுவலுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குழைவாக வேக விட்டிங்கன்னா ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மை வந்துடும், அது அப்புறம் வறுவலுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயை அடுப்பில் போட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கடலெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் இந்த வறுவல் செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். சோம்பு பொரியட்டும், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக தட்டி நீங்கள் சேருங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இஞ்சி பூண்டு எண்ணெயிலேயே நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இதில் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். பெருங்காயம் கண்டிப்பாக சேருங்க, ஏன்னா நம்ம கிழங்கு சாப்பிட்றோம் இல்லையா, அதனால் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இந்த மசாலாவுக்கு மாத்திரம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கிழங்கில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அளவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன். 1/2 கிலோ கிழங்குக்கு 2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு சரியாக இருக்கும். இந்த கடலை மாவு எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். அப்போ தான் அதனுடைய கடலை மாவில் இருக்கிற அந்த ரா ஸ்மெல்லும் போய் நமக்கு வதங்க வதங்க அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வதங்கி ஓரளவுக்கு பேஸ்ட் மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நல்லா நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். தேவைப்பட்டால் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. வறுவல் நல்லா அப்படியே அந்த மசாலா எல்லாமே கிழங்கு நல்லா இழுத்துட்டு உங்களுக்கு கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். அவ்வளோதான், மரவள்ளி கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நீங்கள் பரிமாறினீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் மரவள்ளி கிழங்கு வறுவல் ரெடி. தயிர் சாதம் சாம்பார் சாதத்தோட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட்டும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.